ரெண்டு நியூஸ் இன்னைக்கு இருக்குது. ஒன்னு திரிபுரா மாநிலம் அகர்தலால ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட், இன்னொன்று சேம் அதே ரயில்வே பத்தி தான். அது என்னன்னு இன்னைக்கு பாத்துடலாம். அனைவருக்கும் வணக்கம், இது உலகம் ஒரு பொக்கிஷம் யூடியூப் சேனல். திரிபுரா மாநிலம் அகர்தலா முதல் மும்பை மாநிலம் லோகமன்யா திலகர் வரையிலான 3148 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கும் அகர்தலா எல்டிடி எக்ஸ்பிரஸ் ரயில் அஸ்ஸாம் மாநிலத்தில் தடம் புரண்டது. இதுல வந்து லும்டிங் பர்தார்பூர் மலைப்பகுதியில் சுமார் இன்னைக்கு 17/10/2024 மாலை 4 மணி அளவில் இந்த ரயில் தடம் புரண்டிருக்கு. 8 பெட்டிகள் தடம் புரண்டிருக்கதா வந்து நியூஸ் வந்திருக்கு, முதல் கட்ட தகவல். அதே மாதிரி முதல் கட்ட தகவல்ல எந்த ஒரு பயணிகளுக்கும் பெரிய காயங்களோ அல்லனா உயிர் பலியோ ஏற்படவில்லை அப்படின்னு சொல்லியும் நியூஸ் வந்திருக்கு. இப்போ இந்த தொடர் ரயில் விபத்துகளை பத்தி நம்ம கேட்கிறோம், அல்லனா இதை பத்தி முறையிடுறோம், எதிர்கட்சிகள் இதை பத்தி சொல்லுதுன்னா, இப்போ ஆண்டுகிட்டு இருக்க இந்த மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா, இதற்கு முன்பு நடக்காத ரயில் விபத்தா, காங்கிரஸ் ஆட்சியில அப்படி நடந்துச்சு, இதுக்கு முன்னாடி உங்க ஆட்சியில தான் அதிகமா நடந்திருக்கு. நான் என்ன கேட்கிறேன், எதுவாகவும் இருந்துட்டு போட்டு பிஜேபி ஆட்சியில் உங்கள் கையாலாகாத தனம் தான் காங்கிரஸ் ஆட்சியின் கையாலாகாத தனத்தில் தொடர்கிறதான்னு கேட்கிறேன். அவங்களால கையால் ஆகல, நீங்க நாட்டை முன்னேற்றுவீங்க டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றீங்க, அப்புறம் கேட்டா அவங்க மேல பழியும் போடுறீங்க. அப்ப உங்களுடைய டிஜிட்டல் இந்தியா, உங்களுடைய வளருகின்ற இந்தியா, உலக பொருளாதாரத்தில் 4வது நிலையை அடைய போகும் இந்தியா, 3வது நிலையை அடைய போகும் இந்தியா, ஏன் விட்டா நாங்க ஃபர்ஸ்ட் இடத்துக்கே வந்துருவோம்னு சும்மா சொல்லிக்கிட்டு இருக்க இந்தியா, ஜஸ்ட் ரயில்வே நெட்வொர்க், இந்தியாவின் மிகப்பெரிய நெட்வொர்க் வந்து ரயில்வே நெட்வொர்க், 1 கோடி பேருக்கு மேல அதிகமான பேர் வேலை பார்க்கறாங்க. அடிக்கடி தொடர் விபத்துகள் ஏற்படுதுன்னு கேட்டா, அல்லனா அதை பத்தி எதிர்கட்சிகள் சொன்னா, ஏன் உங்க ஆட்சி நடக்கல, சரி பொதுமக்களா நான் கேட்கிறேன், உங்களால இதை சரிப்படுத்த முடியாதா, இதுக்கு பதில் சொல்ல எப்படியும் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் இருப்பாங்க, நீங்க பதில் சொல்லுங்க. அடுத்த விஷயம் என்னன்னா, ரயில் டிக்கெட்டு முன்பதிவு செய்யறதுக்காக முன்னாடி 120 நாட்களுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இப்ப என்னாச்சுன்னா அதை வெறும் 60 நாளுக்கு குறைச்சிருக்காங்க. இந்த 60 நாட்கள் குறைந்தது ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ள இந்த நியூஸ் வந்து பொதுமக்களுக்கு எந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்த போகுதுன்னு வரக்கூடிய காலங்கள தான் தெரியும். ஏன்னா நவம்பர் 1 தேதி முதல் 60 நாட்கள் கால அவகாசம் குறைப்பு அமலுக்கு வரப்போகிறது. அதுவரையில் முந்தைய கால அவகாசமே இருக்கும் என்றும், முன்பதிவு செய்த டிக்கெட்டுகளுக்கு எந்த பாதிப்பு இருக்காது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 120 நாட்களுக்கு முன்னாடியே வந்து இவங்க அனௌன்ஸ் பண்றது 60 நாட்களா குறைஞ்சிருக்கு. இதை பத்தி மக்களோட உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஏன்னா நம்ம மோஸ்ட்லி எப்போ வந்து கிளம்புவோம்னா, அந்த 2 மாசம் கேப், இப்போ எக்ஸாம்பிளுக்கு தீபாவளி வந்துருச்சு, தீபாவளி 30 அக்டோபர் வருதுன்னா நம்ம வந்து 120 நாட்களுக்கு முன்னாடினா எத்தனை நாள் முன்னாடி நம்ம வந்து அந்த டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணலாம். ஒரு கருத்து கணிப்புக்கு சொல்லுவோம்னா, 120 நாள் சொல்ல முடியல, மக்கள் வந்து கூட்டம் இருக்காது, இருந்தாலுமே 120 நாள் முன்னாடியே இந்த ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா கூட சில இடத்துல வந்து கூட்டங்கள் அதிகமா இருக்கும். ஆனா இப்போ 60 நாட்கள் கால அவகாசத்துல என்ன ஆகும் அப்படின்னா, மக்கள் இன்னும் முண்டி அடிச்சு நிப்பாங்க, சீக்கிரமா நிறைஞ்சிரும், மீதி இன்னும் மக்கள் அதிகமா வருவாங்க, ட்ரெயின்களும் இடையிடையே, அதாவது 120 நாட்களுக்கு வேற ட்ரெயின்கள் இடையில வந்து மாறி மாறி வந்து டிக்கெட் போட்டுக்கலாம். சோ அதனால கொஞ்சம் கால அவகாசம் இருந்தது நல்லா இருந்துச்சு. இப்ப வேற 60 நாள், 2 மாசம் கேப்ல வந்து அக்டோபர் 30 தீபாவளினா அவங்க போறாங்க, அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும்? 120 நாளை விட இன்னும் அதிகமா இருந்தா நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன். உங்களுடைய கருத்துக்கள், மக்களாகிய உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதோ நீங்க பதிவு செய்யுங்க. அதை விடைக்கும் இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலைகள் செய்யாம இந்தியாவுடைய மிகப்பெரிய நெட்வொர்க், நீங்க சொல்ற இந்த ரயில்வே நெட்வொர்க்கை மேம்படுத்துறதுக்குள்ள வழிய நீங்க பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு நானும் முறையிடுறேன். மக்களாகி உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க. ரயில்வே நிர்வாகம் இந்த கால அவகாசம் குறைப்பு, இன்னைக்கு 8 பெட்டிகள் அசாம் மாநிலத்துல தடம் புரண்டது, இதை பற்றிய கருத்துக்கள் நீங்க சொல்லுங்க. அனைவருக்கும் நன்றி.